ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் சுபா ஆரி பிளவுஸ் டிசைனர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சிம்பிள் பிளவுஸ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளவுஸ் பேக் நெக் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பிளவுஸ் கிளாத்தில் வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சுருக்கு சுருக்கமாக வரும். கரெக்டாக வச்சு பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு கரெக்டாக அதில் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது நம்ம சென்டரில் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு உள்ளேயே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்கை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அதை திருப்பும் கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக கட்டிங் போட்டு திருப்பிடுங்க. திருப்பும் போது மேலே வந்து நமக்கு கரெக்டான பிளவுஸ் பிட் வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து படிமான ஸ்டிச்சிங் போட்டுடலாம். அந்த நெக்கு ஷேப்புக்கு அப்படியே மேலே ஸ்டிச்சிங் போட்டுடலாம். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம லைனிங்கை வந்து பிளவுஸ் பிட்டோட அட்டாச் பண்ணுறதுக்காக உள்ள ரஃப் தையல் போடுவோம். ஸோ அதை போட்டுடலாம். கேன் வாஷ் வந்து 2 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நம்ம பிளவுஸ் பிட்டை வச்சுக்கோங்க, அதுக்கும் மேலே இப்போ நம்ம கேன் வாஷ் வைக்கிறோம். கேன் வாஷ் வச்சுட்டு இது வந்து 3 சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 சைடு மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டு மீதி 3 சைட்ஸுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். நம்ம ஸ்டிச்சஸ் போடாமல் விட்டுருக்க 1 சைடு மட்டும் கொஞ்சம் கிளாத் அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். மற்ற 3 சைடும் கிட்டேயே கட் பண்ணிடலாம் ஸ்டிச்சஸ் பக்கத்துலேயே. நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்க 3 சைட்லேயுமே வந்து சின்ன சின்னதாக கட்டிங் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பும் போது வந்து அது ஷேப் கரெக்டாக திரும்பும். நம்ம கட் பண்ணும் போது அந்த ஸ்டிச்சஸை தாண்டி கட் பண்ணிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கிளாத்தை வந்து திருப்பிடலாம். உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் கிளாத்தை கரெக்டாக திருப்புங்க. உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்னா சிசர் இல்லைனா ஷார்ப்பான திங்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் விட்டு ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல ஷார்ப்னஸ் கரெக்டாக வந்துடும்.
ஸோ ரெண்டு சைடுமே வந்து நான் ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொண்டு வரேன். நம்ம ஸ்டிச்சஸ் போடாமல் இருக்க ஒன் சைடு மட்டும் இப்போ கிளாத்தில் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு கிளாத் நான் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சாரீலேருந்து கலர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 இன்ச்சஸ் அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வரும். இப்போது இதை வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்க போகிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம அதை அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாத்தில் கீழே கரெக்டாக மார்க் பண்ணி அது மேலே நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கரெக்டாக சைஸில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு நான் இது மேலேயே வந்து ஒரு ரோ கோல்டன் கலர் லேஸ் அட்டாச் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம லேஸ்க்கு ஸ்டிச்சஸ் போடும்போது ரெண்டு வாட்டி போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஒன் சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டபுள் சைடு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போது நான் இதை வந்து ப்ளவுஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு கழுத்து அளவு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம பீஸாக பண்ணுறதுனால அந்த பீஸ் வந்து கண்டிப்பாக நகரும். ஸோ ஸ்டிச்சஸ் கரெக்டாக வராது. அதனால் பின் பண்ணிக்கோங்க கரெக்டாக வச்சு. வச்சுட்டு இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இப்போது நான் வந்து கோல்டன் கலர் லேஸ் சேம் லேஸ் தான் 1 ரோ வந்து அட்டாச் பண்ணுறேன் ப்ளவுஸ் பேக் நெக் ஃபுல்லாக. Thank you.
ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் நெக் பிளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்க போகுது. சிம்பிளான டிசைன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.